உங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நாங்க சொல்லவே வேண்டாம். இந்த அங்கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா, எவ்வளவு பிடிச்சீங்க காலையில. வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம், ஆனா வந்து நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணல. கற்பப்பை ரொம்ப சின்னதா இருக்கு, குழந்தைக்கு பறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டுட்டோம் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னை ஃபர்ஸ்ட் சென்னை ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு வந்து மகாலட்சுமி எடுத்து பார்த்தோன்னு சொன்னாங்க. இது மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பண்ணி கொடுப்போம், நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எழுதி சொன்னாங்க. அப்புறம் காயத்ரி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கே கர்ப்பப்பை சின்னதாக இருக்குது, நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் எல்லாம் நம்பிக்கையில் தான் எனக்கு இப்போ கூட நம்பவே முடியல. ஸோ சின்ன கர்ப்பப்பையை வந்து வளர வச்சு அப்புறம் உங்களுக்கு கன்சீவ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலையும் இது நடக்கல. குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப கர்ப்பப்பை சின்னதாக இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்பவே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே இதுதான் சரி. மன திருப்திக்காக தான் பார்த்தேன் வந்து, டாக்டரெல்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கையில தான் பார்த்தேன். இப்போ கூட நம்பவே முடியல. பெரியவேலையும் ஒன் சைட் டீப் இல்லைங்க, ஒரு சைட் டீப் தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம், கிடைக்கும், இயற்கையாகவே கிடைக்கும் கிடைக்கும்னாங்க. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷாங்க. பழனியில பார்த்தோம்னா கோயில் எல்லாம் போயிடுச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனா நம்பிக்கையோட வந்தேன். பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் இங்க வேலூர் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க. அம்மா டிவியில விரும்புறம் பார்த்துருக்கா, அம்மா இங்க வா காட்டலாம்னு சொல்லி கூப்பிட்டோங்க. நீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மாக இன்னொரு வாட்டி இதுவாகும் சொன்னாங்க. காயத்ரி மேமும் சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது வாட்டி இது பண்ணி மூணு பாப்பா கிடச்சிது. இப்போ ரெண்டு பாப்பா வச்சுருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு ஒரு வாரம் தள்ளி போன மாதிரி நானாக நினச்சி அப்போ பார்த்தேன். அப்போ வரவே இல்லை. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நிறைய இடத்துல வந்து அந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம்ங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய ஆப்ஷன் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் மேடம் அவ்வளோ அழகாக பொறுமையாக வந்து, இல்லைப்பா உனக்கு அர்ஜென்ட் படாத, யோசித்து முடிவிடு அப்படின்லாம் சொல்லி என்னை கொஞ்சம் டிசிஷன் எடுக்க வச்சாங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு பிறகு மேடம் வெளியே வந்தவுடனே, மேடம் நாங்கள் நல்லா போயிடுச்சு, மூணே நிமிஷத்தில் போயிடுச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேடம் நிறைய அசிங்கம் வீட்டில் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் மீறி இப்போ வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களை எப்படி நீங்கள் தசை திருப்பிட்டு எப்படி தைரியமாக இருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் ரெட்டை பாப்பாவா புரட்டிட்டான்ட்டு நானும் வேண்டிய. தேங்க்யூ.